ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்மளுடைய லாஸ்ட்டு மந்த்து பீரியட் டேட்டு வச்சுட்டு நம்மளுடைய குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்ற அட்டவணையை நான் இதில் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் இந்த வீடியோவில் நம்மளுடைய டெலிவரி டேட்டு நம்ம டெலிவரி ஆக போகிற மந்த்து வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கான அட்டவணை தாங்க இது ஸோ பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதம் நம்ம லாஸ்ட்டாக பீரியட் டேட் ஆகியிருந்தால் நமக்கு அக்டோபர் மந்த்து தான் வந்து குழந்த பிறக்கம் அப்படின்னு போட்டிருக்கு அதுவும் தேதி வைஸ் போட்டிருக்கு ஸோ பிப்ரவரி மாதம் நம்மளுடைய லாஸ்ட்டு பீரியட் டேட் இருந்ததுன்னா அது நவம்பர் மந்த்து நமக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி மார்ச் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த புக்கு வந்து எனக்கு ப்ரெக்னன்சி டைமில் ஹாஸ்பிட்டலில் கிடச்சிது ஸோ பாருங்கள் இதில் வந்து பிரசவ நாளை நிர்ணயி அட்டவணையும் போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் வரிசை போட்டு கடைசியாக மாத விளக்கு தோன்றிய நாள் கீழ் வரிசையில் வந்து எதிர்பார்க்கப்படும் நாள் அப்படின்னு போட்டிருக்காங்க மேல் வரிசையில் வந்து ஜனவரி மந்த்து ஒன்றாந்தேதி தேதி நீங்க லாஸ்டா பீரியட் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அக்டோபர் மந்த்து எட்டாம் தேதி உங்களுக்கு குழந்த பிறக்கும் இது வந்து இதுக்கு முன்னே பின்னா இருக்கலாம் சரிங்களா ஆனால் இதுதான் வந்து உங்களோட டெலிவரி டேட்டு ஸோ பாருங்க இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து உங்களுடைய குழந்தை எந்த நாளில் பிறக்கும் எந்த மந்த் பிறக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் ஓகே செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ப்ரெக்னன்ஸாக ப்ரெக்னன்சியில் இருக்க சகோதரிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கன்சிவாக இருந்தாங்கன்னா அவங்களோட டெலிவரி டேட்டு நீங்களே பார்த்து சொல்லுங்கள் நம்மளுடைய சேனல் ஒரு பார்வை தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ